மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க இந்த திட்டம் வச்சிருக்கோம் அந்த திட்டம் வச்சிருக்கோம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து போற கட்சி நாங்க கிடையாதுங்க. பல போராட்டங்களை நாங்க ஆட்சியில் இல்லாதப்பவே அதை தீர்த்து வச்சிருக்கோம் மக்களுக்கு. அது காலையில பாத்தீங்கன்னா நாங்க வேட்புமனு தாக்கலுக்கு தான் வண்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்க கரெக்டா தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா காவல்துறை தான் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அராஜகம் பண்ணிட்டாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது வந்து காவல்துறை தான். நாளைக்கு அண்ணாமலையான வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரும்போது இந்த காவல்துறை வந்து இப்படிதான் அடக்குமுறை பண்ணுவாங்களான்னு பாக்கணும். ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. ஒரு கட்சிக்கு தான் உரிமை இருக்கு, மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கிடையாது. ஆமாங்க, இது பழிவாங்குற நடவடிக்கை தானுங்க. தொடர்ந்து எங்க கட்சிகள் வந்து இணையா ஆகட்டும் இல்ல எந்த ரைடாகட்டும் சின்னமாகட்டும் எல்லாமே இப்ப எங்களுக்கு பழிவாங்கல் தானுங்க, அரசியல் பழிவாங்கல் தான். இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுதே. இல்லைங்க, 13 வருஷமா காலத்துல நாங்க இதை தான் நாங்க பேசுறோம். எங்க போனாலும் மக்கள் பிரச்சனை தான் நாங்க பேசுறோம். நாங்க வளர்ந்துட்டே வர்றது அரசியல் கட்சிகள் பிடிக்கல. அதுங்காட்டி எங்க சின்னத்தை அவங்க பறிச்சுட்டாங்க. அவங்க சின்னத்தை பறிச்சாலும் எங்களோட எண்ணம் எங்க அண்ணனோட கொள்கைகள் கோட்பாடுகள் எதையும் பறிக்க முடியாது. இந்த பாசிச ஆட்சியில நீங்க பாத்திருக்கீங்க, மாநில சுய உரிமைகள் எல்லாம் நாம இழந்திருக்கிறோம். அடக்குமுறை அதிகமாக இருக்கு. மத பிரச்சனைகள் மக்களை வந்து மத ரீதியாக பிரிச்சு ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு 10 ஆண்டாக. சரி, நீங்க நாளைக்கு அண்ணாமலை அண்ணா வருவாரு இல்லைங்களா, அப்ப பாருங்க அவங்க எங்களை மாதிரி நார்மலா வராங்க, மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி வராங்க நீங்க பாருங்க. அப்ப அனுமதி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே கேள்வி அவங்க கிட்டே கேளுங்க. எலக்ட்ரல் பாண்டை பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? அண்ணா அண்ணாமலையான வந்து நாளைக்கு கேளுங்க, அதை பத்தி வாய் திறந்து கேளுங்க. நீங்க அவங்க பேச சொல்லுங்க, ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கலாமணி ஜெகநாதன், கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். இன்னைக்கு வேட்புமனு வந்து சிறப்பா தாக்கல் பண்ணியாச்சுங்க. அடுத்த கட்டமாக எங்க தேர்தல் பரப்புரையெல்லாம் நாங்க நாளையில இருந்து தொடங்கிடுவோம். ஆமாங்க, அது காலையில பாத்தீங்கன்னா நாங்க வேட்புமனு தாக்கலுக்கு தான் வண்டி எல்லாம் ஒழுங்குபடுத்தி நாங்க கரெக்டா தான் வந்துட்டு இருந்தோம். ஆனா காவல்துறை தான் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் அராஜகம் பண்ணிட்டாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிச்சது வந்து காவல்துறை தான். ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வரும்போது இவங்க இதை வந்து எதுவுமே சொல்றது இல்லைங்க. ஊர்வலமா வர்றதாகட்டும் இல்ல இப்ப ஐயா உதாரணத்துக்கு ஐயா மோடி அவர்கள் வந்தப்ப அந்த ஏரியாவே ஒரு 2 நாளைக்கு முன்னாலவே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கங்க. அவர் வர்ற அன்னைக்கு பள்ளி கல்லூரி அலுவலகம் எல்லாத்துக்கும் விடுமுறை விட்டு அந்த ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியா இருந்தது, ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு. அப்பெல்லாம் இந்த காவல்துறை வந்து ஒண்ணுமே பண்ணல, எதுவும் கண்டுக்கலீங்க. நாங்க ஆனா இன்னைக்கு அமைதியான முறையில ஒழுக்கமா ஒரு ஓரமா பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம தான் வந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அவங்க தொடர்ந்து வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி இன்னைக்கு அங்க போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் முழுக்க முழுக்க காவல்துறை மட்டும்தாங்க. நாளைக்கு அண்ணாமலையான வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரும்போது இந்த காவல்துறை வந்து இப்படிதான் அடக்குமுறை பண்ணுவாங்களான்னு பாக்கணும். ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. ஒரு கட்சிக்கு தான் உரிமை இருக்கு, மற்ற கட்சிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கிடையாது. எல்லா கட்சியும் எப்படி வரும், ஊர்வலத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஊர்வலம் ஆகட்டும் இல்லை ஏதாவது கூட்டம் போட்டாலும் தொடர்ந்து இவங்க பிரச்சனையே தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்க தான். எதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க காவல்துறை. அவங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் சேர்த்துதாங்க நாங்க போராடுறோம். காவல்துறையும் நம்ம அவங்களும் மக்கள் தானுங்க. அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்க தலைமுறைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் போராடிட்டு இருக்காங்க. அதுங்காட்டி எங்களுக்கும் என்ன எல்லா கட்சிகளுக்கும் என்ன ஒரு உரிமை கொடுக்கீங்க, அது எங்களுக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நாங்க போராடி போராடி அதை பெற முடியுங்களா? ஆமாங்க, இது பழிவாங்குற நடவடிக்கை தானுங்க. தொடர்ந்து எங்க கட்சிகள் வந்து இணைய ஆகட்டும் இல்ல எந்த ரைடாகட்டும் சின்னமாகட்டும் எல்லாமே இப்ப எங்களுக்கு பழிவாங்கல் தானுங்க, அரசியல் பழிவாங்கல் தான். இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுதே. மேடம், நம்ம கட்சிக்குன்னு ஒரு சின்னம், அதை முன்கூட்டியே வாங்குறதுக்கு திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்காதீங்களா? மக்களோட பிரச்சனை நீங்க முன்கூட்டியே திங்க் பண்ணி எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? நடவடிக்கை மக்களோட பிரச்சனைகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க? அதாவது உங்க கட்சிக்கு ஒரு சின்னம், அதை முன்கூட்டியே பெறதுக்குன்றது நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கல் தான். சின்னத்துக்காக வந்து எங்க கட்சி கிடையாதுங்க. எங்க கொள்கைகள் கோட்பாடுகளுக்காக தான் மக்கள் பிரச்சனை நாங்க இப்ப இல்லைங்க. 13 வருஷமா காலத்துல நாங்க இதை தான் நாங்க பேசுறோம். எங்க போனாலும் மக்கள் பிரச்சனை தான் நாங்க பேசுறோம். நாங்க வளர்ந்துட்டே வர்றது அரசியல் கட்சிகள் பிடிக்கல. அதுங்காட்டி எங்க சின்னத்தை அவங்க பறிச்சுட்டாங்க. அவங்க சின்னத்தை பறிச்சாலும் எங்களோட எண்ணம் எங்க அண்ணனோட கொள்கைகள் கோட்பாடுகள் எதையும் பறிக்க முடியாது. மக்கள் கிட்ட சின்னமே இல்லைனாலும் இப்ப அந்த கட்சி நாங்க இங்க வந்து நிக்கிறோம் இல்லைங்களா, எனக்கு எப்படி நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம்? சின்னமே இல்லையனாலும் எங்களால வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும். எங்க சின்ன என்னவா இருந்தாலும் 1 மணி நேரத்துல தமிழ்நாடு இந்தியா முழுக்கவே பரப்புற அளவுக்கு எங்க கிட்ட ஐடி விங்க இருக்குங்க. அதுங்காட்டி சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. சின்னம் இல்லாத நிலையில எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுக்க? அதாவது சின்னம்ங்கிறது வாக்காளர் வந்து வாக்காளர் பட்டியல பார்த்து ஒரு கட்சிக்கு செலுத்த வேண்டிய ஒரு வழிமுறை தான். அந்த சின்னத்தை வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான்.
ஸோ தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த எங்களுக்காக சின்ன இன்னும் ஒதுக்கப்படலை, ஆனால் அது வந்து இன்னும் ரெண்டு நாள் ஒதுக்கிடுவாங்க, அதனால் அதை காத்திருக்கிறோம். அது வரைக்கும் வேறு யுக்திகளில் நாங்கள் பிரச்சாரம் தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம். சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறக்கு எங்கள்கிட்ட ஐடிவிங் இருக்குது, மற்ற வழிமுறைகள் எங்களுக்கு தெரியும். அதையே நாங்கள் சின்னம் வந்ததுக்கப்புறம் கையில் கட்டாயமாக செய்வோம். அதாவது கடந்த 10 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுருக்கு. இந்த ஃபாசிச ஆட்சியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, மாநில சுய உரிமைகளெல்லாம் நாம் இழந்திருக்கிறோம், அடக்குமுறை அதிகமாக இருக்குது, மத பிரச்சனைகள் மக்களை வந்து மத ரீதியாக பிரித்து ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடந்துகிட்ருக்கு 10 ஆண்டு காலமாக. அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஊழல் இந்த மாதிரி மக்கள் விரோதமான போக்குகள் தான் இந்த தேசிய கட்சிகள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இப்போது நாம் தமிழ் கட்சியோட கொள்கைங்கிறது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அந்த இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் களத்தில் நின்று இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலை நிறுத்த நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோமோ அதை வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம். தொடர்ந்து அதுக்காக தான் எந்த கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனித்து போட்டிட்டு உறுதியாக நிற்கிறோம். எங்க இருந்துங்க? காலப்பட்டியில இருந்தீங்களா? 150 வாகனம் இருக்கும். எல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஆமாங்க. தேவையில்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. அதிகாரியே சொன்னாங்க ஊர்வலத்துக்கு அனுமதி இருக்கு, ஆனால் எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க நாளைக்கு அண்ணாமலை அண்ணா வருவாரு இல்லைங்களா, அப்ப பாருங்க. அவங்க எங்களை மாதிரி நார்மலா வராங்க, நம்ம மற்ற கட்சிகள் எல்லாம் எப்படி வராங்க நீங்க பாருங்க. அப்ப அனுமதி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே கேள்வி அவங்க கிட்டே கேளுங்க. நீங்க எத்தனை வண்டியில வாகனத்துல வந்தீங்க, எங்கிருந்து ஊர்வலமா வந்தீங்கன்னு அண்ணாமலை அண்ணா கிட்டே கேளுங்க. பிஜேபி ஒரு அதிமுக யாரு வந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க. அதே எனக்கு நாங்க வந்தா மட்டும் அப்படி கேக்குறீங்க, அப்படி அனுமதி இல்லைங்கிறீங்க. அங்க எல்லாம் முறைப்படிதாங்க செய்யறோம் நாங்க. எலக்ட்ரல் பாண்ட பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? அண்ணாமலையன வந்து நாளைக்கு கேளுங்க, அதை பத்தி வாய் திறந்து கேளுங்க. நீங்க அவங்க பேச சொல்லுங்க, ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? கோயம்புத்தூர்ல எல்லாமே பிரச்சனை தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா கோயம்புத்தூர்ல இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்ததே அதுதான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இந்த கோயம்புத்தூர்ல இப்ப சிறு குறு தொழில் எல்லாமே முடங்கிடுச்சுங்க. அது காரணம் யாருங்க? அவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியை இப்ப தானுங்க, பணமில்லமும் பதிவு தானுங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழருக்கு வேலை இல்ல, அத்தனை வடை இருக்கு. பல்லடா, திருப்பூர், ஈரோடு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெசவு தொழில் தான். அந்த நெசவு தொழிலாளர்களுக்கு எதுவுமே பண்றது இல்லையா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க. கோயம்புத்தூர்னாலே தென்னிந்தியா மான்செஸ்டர் இருந்து கோயம்புத்தூர் இப்ப அப்படியே இருக்குதுங்க. மக்களுக்கு இங்க எங்க வேலை வாய்ப்பு இருக்குதுங்க? படிச்ச பட்டதாரிகள் 1.5 லட்சம் பேர் வராங்க, எத்தனை வேலை வாய்ப்பு இங்க கொடுத்துட்டாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோங்க, அதுக்கு எல்லாரும் முயற்சி எல்லாம் பண்ணுவோங்க. நாங்க எதுவுமே பண்ணாம இல்லைங்க. நாங்க எதுக்காக மக்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை தீர்க்க தாங்க நாங்க வரோம். அதிகாரம் எங்களுக்கு வரணும் இல்லைங்களா? வந்தாதாங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் அதை எடுக்க முடியும். திட்டங்கள் எல்லாம் இருக்குங்க, நீங்க பாருங்க. மற்ற கட்சிகள் மாதிரி நாங்க இந்த திட்டம் வச்சிருக்கோம், அந்த திட்டம் வச்சிருக்கோம், பொய்யான வாக்குறுதி கொடுத்து போற கட்சி நாங்க கிடையாதுங்க. பல போராட்டங்களை நாங்க ஆட்சியில் இல்லாதப்பவே அதை தீர்த்து வச்சிருக்கோம் மக்களுக்கு. நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்கள் பிரச்சனையும் தீக்கிறதா முதல் வேலை. அதை நீங்களே பாப்பீங்க. நாங்க செய்யும் போது நீங்க செயல பாருங்க. பிரபாகரன் பிள்ளைகள்ங்க, நாங்க எனக்கு எந்த பயம் கிடையாதுங்க. ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது எங்க கொள்கை. ஆணும் பெண்ணும் சமம். 20-40 தொகுதிகளில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள். எல்லா தொகுதியிலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமா இருக்காங்க, ஒரு 4 ஆண்கள், ஒரு பெண்கள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. எங்க உறவுகள் இருக்காங்க, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்காங்க. எங்களுக்கு என்னங்க பயம்? யாரு வேணாலும் எதிர்த்து நிக்கிட்டுங்க. மக்களுக்கு தெரியும் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்துறது அப்படின்னு. ஏன்னா எல்லாம் பார்த்துத்தானங்க இருக்காங்க அவங்க. நன்றி.